எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஆனபிள் சேதுபதி படம் வந்து பெருசானதுக்கு காரணம் சுதன் சார் தான். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும், ஏன்னா இதை பெருசாக பாருன்னு ஃபஸ்ட்லேருந்தே சொன்னது அவர் தான். அதுக்கப்புறம் தாப்ஸி, விஜய் சேதுபதி சார், யோகி பாபு சார், எல்லாருமே இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, ராதிகா மேமாக இருக்கட்டும், ராஜேந்திர பிரசாத் சாராக இருக்கட்டும், வெண்ணிலா கிஷோர் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்ததுக்கு. அப்புறம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி காமெடி தான். இதில் ஹாரர் அது இது அப்படிலாம் கிடையாது, ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபேண்டசி காமெடி தான். இது ஒரு பக்க ஃபேமிலி என்டர்டெய்னர், இது எல்லாருமே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் சேர்ந்து பாருங்கள். அதான், தேங்க்யூ. அனபிள் சுப்பிரமணியம், அனபிள் சேதுபதி வந்து ரெண்டுமே அது ஆப்ஷன் டைட்டில் தான். அந்த டைட்டில் வந்து அனபிள் சுப்பிரமணியமும் இருந்தது, அனபிள் சேதுபதியும் இருந்தது. ஃபைனலாக வந்து அனபிள் சேதுபதி வந்து ஃபைனல் பண்ணோம், அவ்வளோதான். அது மாற்றலாம் கிடையாது, ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, இந்த கதைக்கு இது வைக்கலாமா அது வைக்கலாமா இருந்தது. ஃபைனல் ஆனது அனபிள் சேதுபதி. ரொம்ப நல்லா இருக்குன்னு சார் அவர் சொன்னே பிடிச்சது. இல்லை இல்லை, அப்படி இல்லை, அவர் கதையிலேயே அவர் பேர் வந்து வீர சேதுபதி தான். ஸோ அனபிள் சேதுபதின்னு இந்த இந்த படத்தோட டைட்டில்ன்ற போது அவர் என்ஜாய் பண்ணார், நல்லா இருக்குடா அப்படின்னார். அது எப்படி சார் சொல்கிறது, அது வந்து சின்ன வயசில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போவேன், ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அப்பா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தால் அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போக சொல்லுவார், கிளம்பி போக சொல்லுவார். ஸோ எங்கள் முன்னாடி வந்து அவரால் நடிக்க முடியாது, அந்த மாதிரி தான். அவர்கிட்ட நம்ம போய், அவர் பெரிய டிரெக்டர், நம்ம போய் கதை சொல்லும்போது அந்த தயக்கம்லாம் இருக்கும், நிறைய தயக்கம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வருத்தம் என்ன, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா. முதலெல்லாம் ஒரு படம் பார்க்கணும்னா, அந்த பாட்டை பார்க்கணும்னா இறுதியா தேட்டருக்கு போனால் தான் கோயம்புத்தூரில் பார்க்க முடியும். ஆனால் இப்போது அந்த படத்து பேர் சொன்னோம்னா அந்த பாட்டு வந்துடுது. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, போக போக எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. சார் இப்போ முதல் படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற படம் தான். ஸோ வந்து அப்பா மாதிரி படங்கள் அதை நான் டச் பண்ண முடியுமா இல்லை அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது தெரியாது. பட் ஆனால் நான் பார்த்தது, நான் பிடிச்சது, எனக்கு கற்றுக்கிட்டது, நான் என்ன என்ன எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது, சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது என்ன பண்ண முடியுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதான் 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 சார், அவர் எப்படி எங்கள் முன்னாடி நடிக்க மாட்டாரோ அவரை நடிக்க வைக்கிறது எனக்கு கஷ்டம். அது அது இல்லை, பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதா சார். அப்பாவே படங்கள் பண்ணும்போது அவர் சொல்லுவார், நான் இந்த நாடகத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன. அந்த மாதிரி எல்லாருமே எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் பண்ணது தான் அந்த டைலாக். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இயக்குனராக நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க ஏழ் விஜய் சார் கிட்டதான் தான் சார். நான் அப்பா கிட்டேருந்து வேறு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறது எப்படி, ஒருத்தர் ட்ரீட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள், ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த பார்க்கறது எப்படி, ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது எப்படி. ஒரு அப்பாவாக அதை நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குது. பட் இயக்குனராக நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க விஜய் சார் கிட்டேருந்து தான். கருத்தே இல்லை சார், ஜாலியாக ஜாலியாக என்டர்டெய்னர் சார். அது கருத்து ஒரு ஒரு கருத்து இல்லை சார், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் சார். அதான் சார், வேறு இது இல்லை சார். இது வந்து நாங்கள் பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் இந்த படம் எடுக்கலை. நான் சுதன் சார் வந்து அப்போது ஒரு அவர் வந்து ஒரு ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். அப்போ அது ஒரு ஒரு சில ப்ராப்ளம்லாம் அது உடனே நடக்கலை. அப்போ சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஜானரில் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியானது தான் இது, இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணணும் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி பண்ணல. இல்லை இல்லை சார், அப்படி இருக்கா சார், அப்படி இருக்கா சார். அதாவது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்டாக இருக்கும், அதில் ஆக்ஷனு, காமெடி, சாங்ஸு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குமோ தவிர்த்து ஒரு பக்கா இப்படி வெறும் காமெடி படமாக இருக்காது, அப்படி இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. டேரக்டர்
இல்லை அப்படி இல்லை சார், இது ரொம்ப பிடிச்சது. காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே எனக்கு டிரெக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது பண்ணேன். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணப்பா அப்படின்னு. அப்புறம் விஜய் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்புறம் அப்படியே படம் பண்ணேன். அவ்வளோதான் சார், இன்ட்ரெஸ்ட் இது தான். ஃபிலிம் மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். ஃப்யூச்சர்லேயும் ஃபிலிம் மேக்கிங் தான் சார். இப்போ இது முதல் படம் சார், இது இது தானே இப்போதைக்கு. அதுக்கப்புறம்லாம் இன்னும் ஃப்யூச்சர் இனிமேல் தான் சார் தெரியும். பண்ணியாச்சு சார், சைனே பண்ணியாச்சு சார், அதே ப்ரொடியூசர் தான் சார். ஆ சார், ஜெய்ப்பூரில் தான் ஷூட் பண்ணோம் எல்லோருமே. அது வந்து நாங்கள் இப்போ இந்த பேலஸ் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல், ஸோ அங்கேயே தான் போய் நாங்கள் வந்து 35 days அங்கேயே இருந்து தான் நாங்கள் ஃபுல் படமும் ஷூட் பண்ணோம். மற்றபடி அவ்வளோ சார், ரொம்ப அழகான இடம். நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. நாங்கள் இந்த கதையை வந்து ராஜா வந்து இப்படி கட்டினார் அப்படின்னு யோசிக்கும் போதே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேலஸ் ஃபஸ்ட்டு செட்டு போடலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் செட்டு வந்து ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சோடனே செப்டம்பரில் தான் படம் பண்ணுன்றப்போ ஜெய்ப்பூர் போனோம். என்னோடய வைஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஜெய்ப்பூரில் போய் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ போய் பார்க்குறப்போ அந்த பேலஸ் உடனே பிடிச்சது, அப்படியே ஷூட் பண்ணோம். அவ்வளோதான் சார்ஜஸ். அதெல்லாம் சுதன் சார் தான் சார். இது வரைக்கும் எனக்கு படத்தோட பட்ஜெட்டு கூட என்னாச்சுன்னு தெரியாது. அவர் இது வரைக்கும் அதை சொன்னது கூட கிடையாது எனக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே சுதன் சார் தான் பார்த்துட்டு வருது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து சார், அது நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களோட விருப்பம் அது அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இல்லை, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், படம் பார்த்து சொல்லுங்கள் சார். நான் படம் இன்னும் பார்க்கல சார். சார், படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் கேட்டால் நல்லது சார், ப்ளீஸ் சார். அவர் வந்து பிசி சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து என்னோட ஸ்கூல்லேருந்து பழக்கம். அவர் ஸ்கூல் ஜூனியர் அவர். அதுக்கப்புறம் என்னோட ஒரு 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ பிசி சாரோட அசிஸ்டண்ட். அப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் வந்து கிருஷ்ண கிஷோர்னு சொல்லிட்டு அவர் தான். அவரோட டெபியூ ஃபிலிம் தான் அவருக்கும். அவர் வந்து அவர் அனிருத்தெல்லாம் சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்கார் படத்துக்கு சார். செகண்ட் ஹாஃபில் வராரு சார், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு சார் அவர். அது வந்து கதையின் நாயகன். ஆமாம், ஆப்வியஸாக வந்து அவர் தான் ஹீரோ, எல்லாமே அதுதான். பட் இது எல்லாத்தோட படமும் தான். இது வந்து இவர் ஒருத்தர் தான் இதை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படி இல்லை. விஜய் சேதுபதி சாரும் இருக்காரு, டாப்ஸியும் யோகி பாபும் எல்லாருமே படம் ஃபுல்லாக வருவாங்க. ஃபஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இந்த க்ரௌடு பார்க்குறீங்களே, அவங்க எல்லாருமே அந்த படத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை சார், அவர் நான் போகும்போது அனபிள் செய்து மாதிரி தான் போனேன், அதான் தலையில் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ.